கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியத்தில் உள்ள நெடுங்கல் இந்த பாறையில் ஒரு கல்வெட்டு காணப்படுகிறது. அந்த கல்வெட்டு வந்து நான் இங்க வந்து 17 வருஷம் ஆகுது. இந்த கல்வெட்டை பத்தி இவ்வளவு நாள் தெரியாம இருந்தோம். இன்னைக்கு வந்து சாரு தமிழ சார் மூலமா பாத்துக்கிட்டோம். ரவிச்சந்திரன் சார் ஒருத்தர் வந்து அது காமிச்சாரு. அந்த கல்வெட்டுல வந்து 14 லைன் இருக்குது. இந்த 14 லைன் வந்து 1333 வருஷமே இந்த கல்வெட்டு எழுதியிருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு வருஷம் நமக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரை கேட்டாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு வந்து தேடி பிடிச்சி பார்த்ததுல இது வந்து 13ஆம் நூற்றாண்டில் பிற்கால சோழர்கள் தங்கள் வலிமையை இழந்த நிலையில் அவர்களுக்கு கீழிருந்த தலைவர்கள் குறுநில மன்னர்களாக தங்கள் பகுதியை தாங்களே ஆட்சி செய்யணும்னு சொல்லி தொடங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட குறுநில மன்னர்கள் ஒருவர் வீர நுளம்பன் இவருடைய கல்வெட்டு பென்னீஸ்வர மடம் கோயிலிலும் காணப்படுகிறது. இந்த கல்வெட்டு வந்து 700 ஆண்டுகளுக்கு முன் நிலம் 12 பாகங்களாக பிரிக்கப்பட்டு பங்கிட்டு தரப்பட்டுள்ளதையே குறிக்கிறது. இது அந்த பாறையில் இருக்கும் 14 வரி கல்வெட்டு. இந்த ரவிச்சந்திரன் தான் நமக்கு இந்த பாறையை காட்டினார். பாறை முழுவதும் மைதா மாவு தடவப்பட்டு அதன் பின்னர் அதை லேசாக துணியால் துடைக்க எழுத்துக்கள் தெளிவாக தெரியும். தமிழக தொல்லியல் துறையால் 2007 வெளியிடப்பட்ட கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வெட்டுகள் என்ற புத்தகத்தில் இந்த கல்வெட்டு வெளிவந்துள்ளது. 65வது பக்கத்தில் இந்த கல்வெட்டு பற்றிய விளக்கம் உள்ளது. இப்பொழுது இந்த கல்வெட்டு வாசகத்தை பார்ப்போம். ஸ்வஸ்தி ஸ்ரீ மதுராந்தக வீரநுளம்பன் ராசநாராயண இண்டு வலிசியன் ஆங்கில வருஷத்து குடிச மையும் புதன்கிழமையும் உத்திராடமும் பெற்ற நாள் ச நான் ங்களான வெண் சமுத்திர சதுர்வேதி மங்கள ஆவந்தபாடி எல்லைக்கு வடக்கு நாட்டராயக்கு கிழக்கு உட்பட எல்லை கீழ் அடங்களும் 12 உதகபூர்வ தம்ம தானமாக கொடுத்த பங்குகளும் பார்ப்புறத்து பெரியார் 12 வே இன் குதரி அபாச சந்திராம்ர பங்குன்று மங்களத்து நாராயணன் நரியூரலிரட்டை தேவப்பெருமாள் பங்கு உருப்புட்டூர் தேவராசர் இழுக்கு தேவராசபட்டன் பங்கு ஒன்று பங்கிபுரத்து அழகர் பங்கு ஒன்றரை இங்கன் ஆனந்தன் பங்கொன்று விங்க கூத்தர் பங்கொன்று இந்த தம்ம இந்த தம்ம விளிங்கனம் பண்ணினவன் கங்கைக்கரையில் குறால் பசுவை கொன்ற பாவம் கொள்வான்.